வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மலையேற்ற பயணத்திற்காக கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஒன்றான தலைமலைக்கு தான் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தலைமலைக்கு எப்படிலாம் வரலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4 வழிகள் இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. முக்கியமான 2 வழி தான் நம்ம பார்க்க போகிறோம். நாமக்கல் மாவட்டம் பவுத்திரம் மற்றும் எருமப்பட்டி வழியில் நம்ம இந்த இடத்துக்கு வர முடியும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, திருச்சி மாவட்டம் தாப்பேட்டை வழியில் நீலியம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்து வழியில் நம்மளால் வர முடியும். நாங்கள் எப்படி இந்த தலைமலைக்கு வந்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கள் கிராமத்திலேருந்து நாங்கள் பைக்கில் தாப்பேட்டை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்துட்டோம். அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, முசிறி ரோட்டில் இருக்கக்கூடிய நீலியம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். அங்கேருந்து தலைமலை அடிவாரத்துக்கு நாங்கள் போயிட்டோம். புரட்டாசி சனிக்கிழமை நாளில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, பவித்திரத்திலேருந்து தலைமலைக்கு ஸ்பெஷல் கவர்மெண்ட் பஸ் சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்குது. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா தலைமலை அடிவாரம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, தலைமலை ஏற முடியாத நபர்கள் கீழே இருக்கக்கூடிய கோயிலையே தரிசனம் செய்யலாம். மேலே மலையில் என்ன சாமி இருக்கோ அது கீழே அடிவாரத்துலேயும் இருக்குது. இப்போ நம்ம மலையேற ஆரம்பிக்க போகிறோம். இந்த பாதைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கரடு முரடான பாதைகளால் ஆனது. எல்லாமே கல்லும் பெரிய பாறைகளாலும் ஆன பாதை தான். இது நம்ம ஏறுறதுக்கு கொஞ்சம் சிரமம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் எங்களுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே இருக்கக்கூடிய மலைகள்லாம் பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. சுமார் கடல் மட்டத்திலிருந்து 3200 அடி உயரத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சஞ்சீவிராய பெருமாள் கோயில் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய வழியை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பாறையும் கல்லுமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏறுறதுக்கு உண்மையாலுமே ரொம்ப சிரமமாக தான் இருந்தது. சரி, மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா வியூ வேறு லெவலில் இருந்துச்சு. கீழேருந்து மலையேறி பார்த்துட்டிங்க அப்படின்னா நாங்கள் சுனை இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் இங்கே வந்து நாங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இங்கே கடையெல்லாம் இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே சுனையை பார்க்க போகலான்னு சொல்லி அப்படியே உள்ளுக்கு நாங்கள் போனோம். அது ஒரு உருவழி பாதையில் உள்ளுக்கு கொஞ்சம் காட்டுக்குள்ளே போயிட்டு இருந்தது. இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட சுனை பக்கம் வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுனைன்னு சொல்லக்கூடிய ஒரு நீரூற்றுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ எனக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி நின்றுட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த சுனை. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. அந்த சுனையில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். இந்த சுனையை தாண்டி மேலே பார்த்தீங்க அப்படின்னா மலை ஏறணும். கீழேருந்து மலை ஏறி வரத்துக்குள்ளேயே பயங்கரமான ஒரு ஏத்தம், இந்த மாதிரி ஒரு ட்ரெக்கிங் அனுபவம் வந்து இங்கே கிடச்சிருக்கு. ஓகே, நான் மேலே அப்படியே போகும்போது உங்களுக்கு காமிச்சிட்டு போகிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சுனை ஒன்று இருக்குது. அதாவது இங்கே அங்கே தண்ணி வந்து கிளியராக இல்லை, பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி நல்லா கிளியராக இருக்குது. சரி, போகலான்னு சொல்லிட்டு அந்த நீரூற்றுக்கு கீழே இன்னொரு நீரூற்று இருந்தது. மேலே இருக்கிறத விட கீழே தண்ணீர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா தெளிவாக இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு நம்ம தண்ணி எடுத்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் பாட்டிலில் தண்ணீர் ஒப்பிக்கிட்டு அங்கேருந்து மலையேற ஆரம்பித்தோம். சரி, போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அந்த நீரூற்றுக்கு மேலே ஒரு நல்ல வியூ இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அங்கே போகலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. அந்த பாறை மேலே ஏறுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது. ஆனாலும் அந்த வியூவை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எப்படியோ அந்த பாறை மேலே ஏறியாச்சு. இந்த மாதிரி பாறைகள்லையோ மலைப்பகுதிகளிலோ ஏறும்போது எந்த அளவுக்கு சேஃப்டியாக ஏற முடியுமோ அந்த அளவுக்கு சேஃப்டியாக ஏறுங்க. உண்மையிலேயே கொஞ்சம் சிரமமான வேலையாக தான் இருந்தது. நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி பகுதிகளுக்கு போகும்போது ரொம்ப பார்த்து போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. இந்த மலையோட வியூவை பார்த்துக்கிட்டே இந்த மலையோட வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம். ராவணனுக்கும் லட்சுமணனுக்கும் நடந்த போரின் போது லட்சுமணன் பார்த்திங்க அப்படின்னா முடிச்சடைந்து கீழே விழுந்துறாரு. அவரை காப்பாற்றுறதுக்காக நம்ம ஹனுமன் பார்த்திங்க அப்படின்னா சஞ்சீவி மலையை கொண்டு போகிறாரு. அதில் இருக்கக்கூடிய மூலிகையோட வாசத்துலேயே லட்சுமணன் குணமடைஞ்சிடுறாரு. அப்போ அந்த சந்தோஷத்தில் ஹனுமன் தூக்கி வீசின அந்த மலையிலேருந்து 7 துண்டுகளாக பிரிஞ்சு கீழே விழுந்த துண்டுகளில் ஒன்று தான் இந்த தலைமலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்த்திங்க அப்படின்னா மேலே ஏறி போயிட்டுருக்கோம். பார்க்குறதுக்கு தான் வந்து ஏதோ ஒரு மலை மேலே ஏறுற மாதிரி இருக்குது. ஆனால் உண்மையிலேயே எக்ஸ்ட்ரீமான ஒரு இது தான். ஒரு வெறும் இது வந்து கரெக்டான ப்ராப்பரான ஒரு பாதை கிடையாது, எல்லாமே கல்லால் ஆனது தான். மக்கள் நிறைய பேர் மேலே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் மேலே ஏறி போயிட்டுருக்கோம். அப்பா இங்கெல்லாம் கூட ஓரளவுக்கு பரவாயில்லையாட்டி படியிருக்கு.
போகலாம் போங்க. யாராலையுமே முடியலையே, எங்கே போய் உட்காரலாமா? அப்பா என்ன சாப்பிட்டீங்க? ஃப்ரெண்ட்ஸ் யாராலையுமே முடியல, எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்தாச்சு. அப்பா உண்மையிலேயே கொஞ்சம் சிரமமான வேலை தான் நினைக்கிறேன். நிறைய பேர் கீழேருந்து ஏறி வந்துகிட்ருக்காங்க. என்ன சொல்கிறது, ரொம்ப கொஞ்சம் கிட்டத்தட்ட டைம் வரலடா. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். காலங்காலத்தில் இவங்களாம் சீக்கிரம் வந்து எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட டைம் 12:30 ஆகுது. இந்த நேரத்தில் ஏறுறதுனால பயங்கரமான ஹீட்டு, பயங்கரமாக இருக்குது. பயங்கரமான வெயிலினால ரொம்ப ஏறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. எதிர்பார்க்கவே இல்லை, கொஞ்சம் ரிஸ்க் தான் நாட்டுக்கு. ஆனாலும் அப்படியே ஏறி போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும் வெயில் எவ்வளோ அடிக்குது அப்படிங்கிறது. அப்பா முடியல. அங்கே இளவரசன் பார்த்தீங்க என்னத்தையோ பார்த்துட்டாப்புல போல், பயங்கரமாக நின்று ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காரு. போன உடனே கிளம்பிட்டார் நம்மளே. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலே ஏறி இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்தாச்சு. அங்கே இப்போ என் கைக்கு நேராக மேலே பாருங்கள், தெரியுதுல்ல, அதுதான் வந்து பெருமாள் கோயில். ஆனால் வெயில் பட்டையை கிளப்புது. சாதாரணமாக இந்த இடத்த வந்து ஏறி வர முடியாது. நம்ம காலைல சீக்கிரம் வந்தால் மட்டும்தான் நம்மளால் மேலே ஏறி வர முடியும். நீங்கள் வந்து எங்களை மாதிரி வரீங்க அப்படின்னா என்ன, நாங்களாம் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 1 மணிக்கு மேலே ஆச்சு. 1 மணிக்கு மேலே ஏற முடியாமல் கஷ்டப்பட்டு ஏறிக்கிட்டுருக்கோம். நாங்கள் வரது கொஞ்சம் டிலே ஆனதுனால ரொம்பவே வெயில், வேறு சரியான வெயில், ஏறுறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்குது. கஷ்டப்பட்டு தான் ஏறிக்கிட்டுருக்கோம். உண்மையிலே கொஞ்சம் ரிஸ்க் தான் நாட்டுக்கு. உண்மையிலே ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முக்கால்வாசி பேர் முன்னாடி போயிட்டாங்க. சுரேஷனை பின்னாடி வந்துகிட்ருக்காரு. சரியான எக்ஸ்பீரியன்ஸு. வெயிலில் வந்து இங்கே விற்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் பார்த்தீங்கன்னா கீழே 1 ரூபானா இங்கே 2 ரூபா, 10 ரூபானா 20 ரூபா, அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ரேட்டு வந்து டபுளாக விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கீழேருந்து வரோம் அப்படின்னா எல்லாமே கொண்டு வந்துட்டோம்னா ரொம்ப பெஸ்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பாதை வந்து ஒரே இடத்துல ஜாயிண்ட் ஆகுது. இப்போ நான் காமிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏறி வந்த பாதை. இந்த பாதை பார்த்திங்க அப்படின்னா பவித்திரத்துலேருந்து வர பாதைன்னு சொன்னாங்க. அப்படியே மலை ஏற ஆரம்பித்தோம். மலை ஏறி கிட்டத்தட்ட ஒரு மட்டமான இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்த பார்த்தோன்னே நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஓ இங்கே தான் இருக்காடு கோயில் வந்தாச்சு. நீங்கள் நினச்சிருப்பீங்க அங்கே வந்து தெப்பக்குளம் மட்டும்தான் இருக்குது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சில கோயில்கள்லாம் இருந்தது. சரி அதுக்கெலாம் போகிறதுக்கு நமக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால தெப்பக்குளத்தில் தண்ணியை மட்டும் பிடிச்சிட்டு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு. அங்கே போய் ஆளுக்கு ஒரு 2 போண்டாவை வாங்கி சாப்பிட்டு தெம்பாக மலையேறுவோன்னு சொல்லி மலையேற ஆரம்பித்தோம். போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா தானியங்கள், கடலை, பருப்பு இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அங்கே போட்டிருந்தாங்க. இது என்னான்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, தன்னோட நிலத்தில் விளைஞ்சதை வந்து காணிக்கையாக செலுத்தியிருக்காங்க அப்படின்னாங்க. அப்படியே மேலே ஏறி போனதுக்கப்புறமேட்டு எப்படியோ பெருமாள் மலை கோயிலை வந்து பார்த்தாச்சு. அங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ சூப்பராக இருந்தது. நம்ம சுரேசனை பார்த்திங்க அப்படின்னா வீடியோ எடுத்துகிட்டு நடந்து போய்கிட்டே இருக்காரு. அங்கே பாருங்கள், அந்த மலை உச்சியில் இருக்கிறது தான் அந்த சஞ்சீவிராய பெருமாள் கோவில். இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். சரி போயிட்டுருக்கோமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா வியூ பார்த்திங்க அப்படின்னா சும்மா பக்காவாக இருந்துச்சு. அங்கேருந்து பார்க்கும்போது வெள்ளையாக ஒரு கோடு தெரியுதுங்களா, அதுதான் காவிரி ரிவராமா. நாங்கள் அங்கேருந்து பார்த்தோம். அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோடனே கீழே பார்த்தா பயங்கரமான ஒரு பள்ளத்தாக்கு. அதையும் பார்த்துட்டு அப்படியே மலையேற ஆரம்பித்தோம். நாங்கள் குறிப்பிட்ட தூரம் வந்ததுக்கப்புறமேட்டு அங்கே படிகள்லாம் நிறையா இருந்தது. ஏறுறதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அப்படியே மலையேறி மேலே போயிட்டுருந்தோம். அங்கே போட்டிருக்க படிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய கல்லாலான படிகள். நம்ம செருப்பு போடாமல் வந்தாலோ அல்லது செருப்பு போட்டு வந்தாலும் லைட்டாக வளர்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து தான் போகணும். அப்படியே பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கு வந்து நாங்கள் பார்த்தோம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பி வேலி போட்டிருந்தாங்க.
ஆனாலும் அந்த இடத்துல பக்கத்தில் நின்று பார்க்குறதுக்கு உண்மையாலுமே வேறு லெவல் வியூவாக இருந்தது. அங்கே பாருங்கள், அந்த லாங்காக தெரிகிறது தான் பார்த்திங்க அப்படின்னா காவேரி ரிவர். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா மலை மேலே வந்தாச்சு. பாருங்கள் என்னோடய பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தேன் நல்லாவே தெரியும். அங்கே தூரத்தில் தெரிகிறது தான் பார்த்திங்க அப்படின்னா கொல்லிமலை. அங்கே பாருங்கள் கொல்லிமலை சூப்பராக தெரியுது. இருங்க உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் மலையோடு சேர்ந்து படிகள் எல்லாமே போகுது. அதோட இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கு. பார்க்குறதுக்கு உண்மையிலேயே பயங்கரமாக இருந்துச்சு. மேலே ஏறி வந்தோன்னே முதல்ல ஒரு கோயிலை பார்த்தோம். என்ன சாமி இருந்ததுன்னு எங்களுக்கு தெரியல. பட் ஆனாலும் நாங்கள் சாமி கும்பிட்டு அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமியோட பாதம் இருந்தது. அதை நாங்கள் தொட்டு வணங்கிட்டு அந்த கோயில் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம். சரி, கீழே சாமியை கும்பிட்டு அப்படியே மலை மேலே இருக்கக்கூடிய சாமியை கும்பிடலான்னு சொல்லி கிளம்பினோம். அந்த படிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதுனால மேலே ஏறி போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. சிரமம்னு கூட சொல்ல முடியாது, கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து கால் வச்சு போகணும். மேலே ஏற மேலே ஏற வியூ வந்து பார்த்திங்கன்னா சும்மா டக்கராக இருந்துச்சு. அங்கே இருக்கக்கூடிய வியூவை பாருங்கள், அப்படியே மனசை வந்து கொள்ளை கொள்ளக்கூடிய அளவுக்கு வியூ இருந்தது. ஆல்ரெடி வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், சுமார் கடல் மட்டத்திலேருந்து 3200 அடி உயரத்தில் இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2700 அடி உயரத்தில் இருக்கிறதா தான் காமிச்சு கொடுக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆபத்தான கிரிவலை பாதைகளில் இதுவும் ஒன்று. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் அந்த ஆபத்தான கிரிவலை பாதை. இங்கே வந்து நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க அப்படிங்கிறதுனால வலை போட்டு, அதாவது நெட்டு போட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து அடைச்சிட்டாங்க. கோயில் உள்ளுக்கு என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஸோ நான் காமிக்கலை. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட இன்னொரு பகுதி பார்த்திங்க அப்படின்னா பேக் சைடில் வியூ பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஆனால் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 அடி தான் கேப்பு. இதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மலையை சுற்றி வரணும். ஆனால் கீழே இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2700 அடி உயரத்தில் வந்து இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த 6 அடியில் தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த முழு கோயிலையுமே நம்ம வந்து 3 பகுதியை வந்து நம்ம அந்த 6 அடிக்கு கேப்பில் தான் நம்ம சுற்றி வர வேண்டியதாக இருக்குது. மேலே பார்த்திங்க அப்படின்னா புடிமானம்னு சொல்லணுன்னா அந்த தூண்கள் மட்டும்தான். அங்கே இருக்கக்கூடிய 6 அடியில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மலையே நம்ம சுற்றி வரணும். இந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த கோயிலை சுற்றி கிரிவலம் வரத்துக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா சாமி கும்பிட்டு கீழே இறங்கிட்டோம். உண்மையிலே மேலே வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான் நாட்டுக்கு. ஓகே, கீழே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சஞ்சீவிராய பெருமாள் மலைக்கு வந்தப்போ இந்த இடத்துல சஞ்சீவி பில்லுன்னு சொல்லி சொன்னாங்க. நான் பறிக்கிறது தான் பார்த்திங்க அப்படின்னா சஞ்சீவி பில்லு. இது வந்து நான் சஞ்சீவி பில்லு வந்து பறிச்சிருக்கேன். இதுக்கு வந்து இன்னொரு பேரும் சொல்கிறாங்க, என்ன அப்படின்னா ஓமவல்லி பில்லுன்னு சொல்கிறாங்க. அதை ஸ்மெல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வாசம் வருது. இந்த ஓமத்தோட வாசம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வாசம் வருது. இது வந்து சஞ்சீவி பில்லுன்னு சொல்லி இந்த மலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா போகிற வழியிலே இருக்குது இந்த சஞ்சீவி பில்லு. ஃப்ரெண்ட்ஸ், மலையை விட்டு கிட்டத்தட்ட பாதி தூரம் வந்துட்டோம். பாருங்கள் இந்த பாதை எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் பாருங்கள். இந்த ரோடெல்லாம் முழுக்க முழுக்க எல்லாமே பாறையால் நிறைஞ்சது தான். மலையை விட்டு இறங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கை கால்லாம் கொஞ்சம் நடுங்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு ஒரு சில பேர் சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மலையிலேருந்து இறங்கும்போது ரொம்பவே சறுக்குது, கொஞ்சம் பார்த்து தான் இறங்கணும். ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடிஞ்ச டேட்டாவை கலெக்ட் பண்ணி இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். எதுவும் மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். போகும்போது என்னால் ஒரு சில இடங்களை காமிக்க முடியல. இப்போ என்னோடய பேக்ரவுண்டு பார்த்தீங்கனாலே தெரியும், பெரிய பெரிய பாறைகளால் நிறைஞ்ச பாதை. பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளத்தில் வந்து நம்ம இறங்கிட்டுருக்கோம் அப்படிங்கிறது. ரொம்பவே சறுக்கக்கூடிய ஒரு பகுதி இது. சாமி தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ தான் கீழே வந்துகிட்ருக்கோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாங்கள் கீழே வந்துட்டோம். இன்னும் ஒரு 2 இடம் தான், அந்த இடத்த அப்படியே முடிச்சுட்டு கீழே வந்துடுவோம். இப்போ வந்து நான் டுவல் வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன்.
மேலே போகும்போது என்னால் கரெக்டாக பாதையை வந்து என்னால் காமிக்க முடியல. ஸோ இப்போ சரி அந்த பாதையெல்லாம் காமிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான வெயில், மலை ஏறவே முடியல. ரெண்டாவது விஷயம், மலை ஏறுறது கூட பெரிய விஷயம் கிடையாதாட்டுக்கு. அந்த மலையை விட்டு நம்ம இறங்கி வரோம் பார்த்திங்களா, அப்போ தான் நமக்கு தோணுது மலை ஏறுறது கூட பெரிய விஷயம் கிடையாது, அந்த மலையை விட்டு இறங்குறது தான் பெரிய விஷயம் அப்படிங்கிறது மலையை விட்டு இறங்கும்போது தான் தெரியுது. அந்த அளவுக்கு வந்து கை கால்லாம் சரியானமாக வலிக்குது. வேறு கரெக்டாக இறங்கும்போது பார்த்து தான் இறங்கணும், ரொம்ப ஸ்லிப் ஆகுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது மலையை விட்டு. இப்போ நம்ம கிட்டத்தட்ட அடிவாரம் பக்கம் வந்துட்டோம். இங்கே பாருங்கள் ரோடெல்லாம் கொஞ்சமாக பாருங்களேன், இது ரோடெல்லாம் எவ்வளோ வெறும் பாறைகள் தான், எங்கே பார்த்தாலும் வெறும் பாறைகளான ரோடு தான் வந்து இப்போ இங்கே இருக்குது. இந்த பாறைகளான ரோட்டில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா போய் ஆகணும். ஆனால் நல்ல ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வாழ்க்கையில் வந்து நிறைய இடங்களுக்கு போயிருந்தாலும் ட்ரக்கிங்கில் இது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலோட ஃபஸ்ட்டு ட்ரக்கிங் வீடியோவும் இது தான். இந்த மாதிரி ட்ரக்கிங் வீடியோ போடுறது வந்து நம்ம யூடியூப் சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைமு. வீடியோ எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல, நல்லாயிருக்கும் நான் நம்புகிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஏரியாலாம் எப்படி இருக்குது என்ன ஏது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். சில பல மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது, இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் வந்து நம்ம வந்து திருத்திக்கணுமோ அந்தந்த மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம திருத்திக்கணும். இப்போ மலையை விட்டு நான் தான் கீழே இறங்கி போயிட்டுருக்கோம், அந்த சுரேசனும் முன்னாடி தான் போயிட்டுருக்காரு, தம்பி பின்னாடி வந்துகிட்டு இருக்கான். அதே மாதிரி காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து மலையேறத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து வெயில் வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளால் மலை மேலே ஏறி வெயில் வந்து கம்மியாக இருக்கும்போது நம்மளால் இறங்க முடியும். கிட்டத்தட்ட கீழே வந்துட்டோம், கீழே போயிட்டு அடுத்து வந்து நம்ம ஊருக்கு கிளம்புறதுக்கான பிளானை பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிராவல் சம்மந்தப்பட்ட நிறையா வீடியோஸ் உங்களுக்காக நம்ம சேனலில் காத்திருக்கு.